தமிழகத்தில் 8 தொழில் நிறுவனங்கள் 10,399 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை தொடங்க ஏதுவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள தொழில் பூங்காவில் விக்ரம் சோலார் நிறுவனம் 5,423 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக சோலார் செல்ஸ் மற்றும் மாடுலர்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் உற்பத்தி செய்ய உள்ளது. இதுவரை இந்த பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டன. இதேபோல் வாலாஜாபாத், கோவை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டம் வரகடம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் 13,507 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிய பொருட்களை பாதுகாப்பதற்காக 12,21,00,000 ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த அகழ் வைப்பகம் தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் திரிபுவனம் வட்டம் கொத்தகை கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க. பாண்டியராஜன், கதர் மற்றும் கிராம வாரியத்துறை அமைச்சர் ஜி. பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.